ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெல்லரிங் நம்ம இப்போ இந்த வீடியோவில் சூப்பரான பஃ கை தான் பார்க்க போகிறோம் அது எப்படி தைக்கலாங்கிறத இப்போ ரொம்ப சூப்பராக பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சாதாரணமாக நார்மலாக நான் ஒரு கை வெட்டி வச்சிருக்கிறேன் அதை வந்து சூப்பராக ரெண்டாம் மடிச்சு போட்டுக்கிட்டு ஒயரை வந்து ஒரு மூன்றரை அகலம் வந்து ஒரு மூன்றரை எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன் இதில் ஒரு இஞ்சி வச்சு ஒரு வளைவு போட்டு இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங்கில் தான் கட் பண்ணுறேன் சரிங்களா இதை இப்போ கட் பண்ணி தூரம் எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்க இதுக்கு மேலே நம்ம ப்ளவுஸோட கை இருக்குது பார்த்திங்களா அந்த பார்டர் கீழே வர்ற மாதிரி வச்சு இப்போது ஒரு தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இதுலேயும் போட்டுக்கிட்டு இதை இப்போ இதில் தச்சு எடுத்துக்கிட்டு இப்போ இதில் நூலை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து மேலே உள்ள துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வளைவுகான பக்கத்தில் அதுலேயும் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த இதை அடித்து எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த துணியையும் அதாவது கட் பண்ணி எடுத்து விட்ட துணியில் இதிலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக நம்ம கட் கொடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி கட் கொடுத்துக்கிட்டு அப்போ தான் துணி அழகாக அசால்ட்டாக திரும்பும் இதை அப்படியே மாற்றி எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ தான் தும்பு சிலும்பில் எதுவும் வராது மாற்றி எடுத்துகிட்டேன் மாற்றி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பதிப்படி அடிச்சுக்கலாம் இதில் கீழேயும் ஒரு அடி அடிச்சிக்கிட்டு மேலே ஒரு அடி அடிச்சுக்கலாம் அடித்தப்பறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெட்டின சைஸுக்கு நம்மளுக்கு கை கிடச்சிரும் சரிங்களா இப்போது நம்ம வந்து பாடுற கையை ஆக்கியாச்சு இப்போது தான் குட்டியாக பஃப் வைக்க போகிறோம் இது வந்து ஒரு வித்தியாசமான பஃப் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போது இதில் ஒரு நாலரை இஞ்சி நாலரை இஞ்சி அகலை வந்து எடுத்துக்கிறேன் நீளம் வந்து ஒரு சிலையை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு எட்டு இஞ்சிக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு நாலு இஞ்சிக்கு இப்போது இதில் மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் தான் நம்ம பஃப் வைக்க போகிறோம் இது வந்து மாடல் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம தைக்கிறதுக்காக மிச்ச துணியை வச்சுக்கிடுவோம் இங்கே பாருங்கள் தொடர்ந்து நம்ம எப்போதும் நார்மலாக சுருக்குப்போ இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள் தொடர்ந்தால அப்படியே தைச்சிக்கிட்டே வரலாம் இப்போது நான் இதில் தைச்சிக்கிட்டேன் இப்போ இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து சுருக்கு இப்படி வச்சுருக்கோம் இந்த இருந்து இன்னும் அங்கே அப்படியே தொடர்ந்தால ஆப்போசிட் ஆப்போசிட்டாக அப்படியே அந்த சுருக்கை அதே மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா தொடர்ந்தாலே தச்சு எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் இப்போது இதையும் தைச்சு எடுத்தாச்சு இது வந்து ஒரு லைனிங் துணி லைனிங் துணிக்கு மேலே வச்சு இப்போது வந்து நேரே ஒரு தையலாக போட்டுக்கலாம் சரிங்களா நேரே போட்டாச்சு நிறைய போட்டதுக்கப்புறம் நூலை கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்கிறங்க லேஸாக லேஸ் லேஸாக அப்படியே சுருக்கா இப்போ பா இப்போ பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் கொஞ்சம் அப்படியே லேஸாக அப்படியே லேஸாக பை விழுற மாதிரி லேஸாக அந்த சுருக்கு வந்து எப்படி மடங்கி வரணுங்கிறதுக்காக பார்த்திங்களா இங்கிட்ட இழுத்து விட்டுக்கிட்டு நம்ம அப்படியே பார்த்திங்களா லேஸாக இழுத்து விட்டுக்கிட்டு தச்சுக்கிட்டிங்கன்னாக்கி நம்மளுக்கு அந்த பக்கம் தூக்குன மாதிரி இருக்கும் அப்போ இதை வந்து ப்ளவுஸோடு வச்சு ஜாயின் பண்ணும்போது பார்க்க ரொம்பவே அட்டகாசமாக அழகாக இருக்கும் பாருங்கள் இதை இப்போ நம்ம நூலை கட் பண்ணி விட்டாச்சு பார்த்திங்களா எந்த அளவுக்கு லேஸாக லேஸாக நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னாக்கி கையை வந்து இப்படி வச்சு பார்க்குறேன் சூப்பராக இருக்கா இப்போது இங்கே பாருங்கள் அப்படியே வச்சு தொடர்ந்தால் ஒரு அடி அடிச்சிக்கலாம் இதில் வந்து நம்ம கூட ஒரு அடி நாள் அடிச்சிக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் அப்படியே வளைவாக அந்த கீழே வரைக்கும் வந்து நல்லா ரவுண்ட் சைஸாக அதாவது அரை வட்டமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது இதை பார்க்கும்போது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ தச்சு முடித்தப்புறம் எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது மிச்ச பீஸாக இப்போ நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் வெட்டி எடுத்தாச்சு இப்போ உள் பக்கமாக அப்படியே வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க இதை ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எப்படி தூக்கி பார்க்காம கட் பண்ணிங்கன்னால் கையில் வெட்டிடுவோம் அதனால நல்லா தூக்கி பார்த்தே கட் பண்ணி எடுத்துக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு அடி அடித்து எடுத்து வச்சு கூட அடியாக இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை லேஸ் வச்சு தைச்சிக்கலாம் லேஸை வந்து அழகாக வச்சு சூப்பராக திருப்பிடலாம் இதில் வந்து பொடி லேஸ் வச்சா தான் நல்லாயிருக்கும் வைக்கலனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ளவுஸுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அழகு கொடுக்கணும்னு நினச்சாக்கி லேஸை நல்லா டாப்பாக வச்சுக்கலாம் பார்த்திங்களா கை அழகாக இருக்கா இப்போ இந்த பக்கம் இந்த பக்கமும் இப்போ நம்ம தொடர்ந்தால கீழ் பக்கமாக எவ்வளோ கைக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வச்சு தைச்சிக்கலாம் அதாவது லேஸில் வந்து எப்போது ஒரு அடி அடிக்காய்ங்க ரெண்டு அடி அடிங்க இல்லாட்டி லேஸாக தூக்கிட்டுருக்கும் இப்போது இங்கே பாருங்கள் இதை தச்சு எடுத்தாச்சு கை வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லாயிருக்கா சூப்பராக தூக்கிட்டுருக்கும் இருக்கும் சூப்பராக இருக்கும் யார் போட்டாலும் அழகாக இருக்கும் நல்லாயிருக்கா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்டட்டா பாய்